மல்லிகா வீட்டு சமையல். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன். இது தோசை மாவு போண்டா. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பாக்கலாங்க. இப்ப இங்க நம்ம தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு மிச்சம் இருக்கிறத வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து நாங்க வந்து காலையிலேயே, அதாவது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாலேயே கொஞ்சம் அரிசி மாவு, அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் வந்து ஜவ்வரிசி, அதை சேர்த்து ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். இதோடு இப்போ நான் சேர்க்க போகிறது பச்சை மிளகாய், விழுது, வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஊற வச்ச கடலைப்பருப்பு, நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாங்க, கொத்தமல்லி தழை, இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். வெறும் தோசை மாவில் அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்க்குறப்ப நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க. ஜவ்வரிசி சேர்க்குறப்ப நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்த பிறகு இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன், அதில் போடலாம். இப்போ இங்கே எண்ணெயும் சுட வச்சுருக்கேங்க. நம்ம இந்த மாதிரி கலந்த பிறகு, அதாவது நம்ம எப்போ வந்து போட போகிறோமோ அப்போ தான் நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு கலக்கணும். இப்போ இந்த சூடான எண்ணெயில் இப்படி எடுத்து போடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம கையில் எடுத்து இப்படி கிள்ளி போட்டால் போதுமானது. இந்த எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு போடணும். வந்து உடனே எண்ணெயில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாதுங்க, அதாவது கரண்டி வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் லேசாக இப்போ வந்து நம்ம இப்படி எடுத்து பிரித்து விடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துடுங்க. தோரமாக பார்த்து திருப்பி போடுங்க. லேசாக இப்படி பண்ணுறப்ப பிரித்து விட்டுடலாம். இந்த மாவில் வந்து ஒரு சிலருந்து மைதா மாவு கூட போடுவாங்க. மைதா மாவு கூட போடலாம், பரவாயில்ல, தப்புன்னு இல்லை. ஆனால் நான் போட்டது அரிசி மாவும் ஜவ்வரிசியும். இப்போ இது நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர மாதிரி வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வரணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நல்ல நிறம் மாறினா போதுமானது. உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கொஞ்சம் லேசாக கிறிஸ்பாக இருக்கும். ஆனால் சுட சுட தான் இதை சாப்பிடணும். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி நல்ல ஒரு பொன்னிறம் வந்த பிறகு எடுத்துடலாம். இந்த பக்கம் நான் வடைச்சட்டி வச்சுருக்கேன், அதாவது கொலாண்டர் வச்சுருக்கேன், அதில் எடுத்து போடலாம். வடிகட்டும். ரெண்டு நாள் மூணு நாள் ரொம்ப மாவு புளிச்சிருச்சு, கொஞ்சம் நீர்க்க ஆகிடுச்சு, தோசை சரியாக வரலனாக்க இந்த மாதிரி போண்டா போட்டுடலாங்க. திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க, வீட்டில் எதுவுமே இல்லைனாக்க இதை நம்ம மாவு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூடான தோசை மாவு போண்டா தயாராகிடுச்சிங்க. இதை வந்து சுட சுட சட்னியோட பரிமாறினாக்க, அதாவது தேங்காய் சட்னியோட பரிமாறினாக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.